செய்திகள் சொல்லக்கூடியது இந்த கொரோனா இரண்டாவது அலைய வந்து மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்து சரியா கையாளல அதுவும் இல்லாம இந்த மூன்றாவது அலை வருவதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை வந்து எடுக்கல தடுப்பூசி வந்து ரொம்ப வேகமா போடல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் சொல்றாங்க சார் இரண்டாவது அலை வந்து ஒரு லெதார்ஜி நாடு முழுக்க இருந்தது அதை நம்ம மாற்று கருத்தை இல்லை அதாவது முதலாம் அலை உலகம் முழுக்க மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின போது இந்தியாவில அதனுடைய தாக்கம் அதிக அளவில் இல்லை ரெண்டு ரீசன்னால் ஒன்னு ஒண்ணு நாம வந்து அந்த சிவியர் லாக்டவுன் எடுத்துட்டு வந்தோம் ஒரு இட்டாலியோ யூகேவோ பிரான்சோ யூஎஸ்ஓ செய்ய முடியாததை இந்தியா செய்தது நீங்க நியூசிலாண்ட் பண்ணாங்க ஆஸ்திரேலியா பண்ணாங்க வெரஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு லிபரலிசம் பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க அதனால வந்து அதனுடைய புரிதல் வந்து இல்லாம இருந்தது ஆனா இந்தியால மார்ச் இருபதாம் தேதிக்கு பிற்பாடு அந்த லாக்டவுன் எடுத்துட்டு வந்த போது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு சிவியர் லாக்டவுன் வந்து நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிச்சு ரெண்டாவது நம்ம வந்து பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இதுல அந்த கிராமப்புறத்துல வந்து இது பெரிய அளவுல போய் சேரலை இந்த கொரோனா அதனால நமக்கு சிட்டில தான் ஒரு தாக்கம் இருந்தது தவிர கிராமங்கள்ல இதனுடைய தாக்கம் பெரிய அளவுல இல்ல மக்கள் வந்து ஜாலியா தான் இருந்தாங்க ஒன்னும் பெரிய தொற்றும் இல்லாம தான் இருந்தது சோ அதனால ஆச்சு நமக்கு ஒரு ஒரு பிலீவ் மக்களுக்கே கூட ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஓ இந்த கொரோனா வந்து இந்தியர்களை தாக்காது ஆஹ் நம்மளுக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபேர் ஆஃப் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வெஸ்டர்ன் இம்யூன் சிஸ்டத்தை விட நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இம்யூன் சிஸ்டம் தான் அது ஒரு ரீசன் ரெண்டாவது இந்த எலெக்ஷன் நடந்தது அன்ஃபார்ச்சுனேட்லி எலெக்ஷன் நடக்காத மாநிலமாக இருக்கக்கூடிய தான் செகண்ட் வேவ் பீக்கில் ரொம்ப பீக்கில் ஆரம்பத்தில் போச்சு டெல்லியிலையும் பீக்கில் போச்சு அங்கே தான் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இந்த ஆக்சிஜன்லாம் ஆர்டிஃபிஷியல் தட்டுப்பாடு வரவைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள வந்து புரூவ் பண்ணப்பட்டிருக்கு இப்போ ஓகே ஏன்னா வந்து இது ஆக்சிஜன் ஆடிட் பண்ணுறோன்னு உடனே வந்து கேஜ்ரிவால் வந்து எனக்கு ஆக்சிஜன் தேவையில்லை அப்படின்னு எடுத்து சரண்டர் பண்ணுறாரு அது வரைக்கும் எனக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் மெட்ரிக் டன் வேணுமாக்கும் அவ்வளோ வேணுமாக்கும் இவ்வளோ வேணுமாக்கும் பண்ணி அதை வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு கேஸை போட்டு கோர்ட் வந்து பெக் பாரோவார் ஸ்டீல் எல்லாம் சொல்ல வச்சு கடைசியில அதனுடைய அதுவும் என்ன ஜனவரி மாசம் நம்ம ஏதோ ஆக்சிஜன் எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து நம்ம ஏற்றுமதி செய்ததுனால தான் நம்ம நாட்டில் யாருக்குமே ஆக்சிஜன் இல்லாம போயிடுச்சு ஸோ இது எல்லாமே ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரஸ்டோட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வதந்தி பட் முக்கியமா என்னன்னா அது ரெண்டாவது அலை நமக்கு இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று யாருக்கும் தெரியவில்லை இது வந்து அரசாங்கத்தினுடைய மெத்தனம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா வெஸ்ட் பெங்கால்லயோ தமிழ்நாட்லையோ இல்லை அஸ்ஸாம்லேயோ எந்த ஒரு தாக்கமும் வரல யார் அந்த ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்து மக்கள் உயிரிழந்தாங்கன்ற அளவுக்கு எதுவும் ஆகல இருந்தது தொற்று ஜாஸ்தி இருந்தது இல்லைன்னு சொல்லல இதெல்லாம் எலக்ஷன் முடிஞ்ச ஒருபாடு எலெக்ஷன் முடியிற வரைக்கும் எந்த அந்த ஸ்டேட்ல எல்லாம் இல்ல அது தான் தெரியல கொரோனாக்கும் எலெக்ஷன் நடக்குதுன்னு தெரிஞ்சு அது தொத்து இல்லாம இருந்தது என்னன்னு தெரியல சோ இது வந்து இந்த தாக்கத்தை வெளிநாட்டிலும் இந்தியானுடைய பேரை கெடுப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி இதுல கண்டிப்பா ஃபைசர் மாதிரியான ஒரு கம்பெனியினுடைய ஆதி கை கண்டிப்பாக உண்டு ஏன்னா இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா இரண்டு தடுப்பூசிகளை கண்டுபிடித்தது ஒண்ணு கோவ கோவிஷீல்டு வந்து இது அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பண்ணது அதை இங்க மிகப்பெரிய அளவுல ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஏன்னா இது அப்ரூவல் ஆகும் பண்ண முடியும்னு சொல்லி ஊக்கப்படுத்தி அதற்குண்டான பினான்சியல் அசிஸ்டன்ஸை கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ண சொன்னது நம்மளுடைய பிரதம மந்திரி அது மாதிரி கோவேக்சின் இன்றைக்கு பிரதம மந்திரி கோவாக்சின் போயிட்டு யூஎஸ் போயிருக்காரு எஃப்டிஐன்னு அப்ரூவ் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் பிரதம மந்திரியே நீங்க ரெண்டு வாரம் குவாரண்டைன்ல இருங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்ல நீங்க இந்த நாட்டுக்குள்ள வர வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் செய்யவில்லை இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரதம மந்திரி அங்கே போனது நேரடியாக போனது அதுவும் கோவாக்சின் எடுத்துக்கொண்டு போனது என்பது இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹி இஸ் மேக்கிங் ஏ இன்டர்நேஷனல் ஸ்டேட்மெண்ட் டு த ஆடியன்ஸ் அதாவது கோவாக்சின் மிகவும் தரமான வேக்சின் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணிட்டார் அவர் ஃபைசர் என்ன பண்ணாங்க எனக்கு சாவரின் கேரண்டி வேணும் அப்படின்னாங்க கொடுக்க முடியாதுன்றாங்க சாவரின் கேரண்டிலாம் எல்லாம் கிடையாது இதற்கு உண்டான காம்பன்சேஷன் ஏதாவது உங்களுடைய மருந்து நாள் பிரச்சனை வந்ததுனால் நீங்க அதை பேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சாவரின் கேரண்டி கொடுக்க முடியாதுன்றாங்க கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் கொடுக்கல மடோனா வந்து அது கேட்டாங்க கடைசியில் மடோனா வந்து அந்த கிளாஸ் எடுத்து விட்டவுடனே அப்ரூவல் பண்ணாங்க ஃபைசர் இன்றைக்கும் இந்தியாவில் அப்ரூவ் ஆகவில்லை இதனால என்ன ஆச்சு பைசருக்கு வேர்ல்டு தேர்ட் வேர்ல்ட் எல்லாம் வந்து போடப்பட்ட அக்ரிமெண்ட்கள் கேன்சல் ஆகப்பட்டது ஏன்னா நவம்பர் இறுதிக்குள் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்கனவே எண்பத்தி ஆறு கோடி டோசேஜ் போட்டாச்சு இதில் அறுபத்தி ஆறு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு டோஸ் அது சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டார்கெட் பாப்புலேஷன் அட்லீஸ்ட் ஒரு டோஸ் போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வந்து ரெண்டு டோஸும் போட்டாச்சு அப்படி இருக்கும்போது ஏற்றுமதி செய்யப்படும் அது இது வந்து மூன்றாவது அலை வருவதை தடுக்கவில்லைன்னு சொல்றது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு வேக்சினேஷன் கேம்பெயின் வந்து உலகத்துல யாராலும் செய்திருக்கவே முடியாது ஓகே இந்தியா மூன்றாவது அலையை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய அளவுல ஆக்டிவிட்டிஸ் எடுத்திருக்காங்க நான் வராதுன்னு சொல்லவே போறது கிடையாது ஏன்னா நமக்கு இந்த வைரஸ பத்தின புரிதல் வந்து இன்னும் சயின்டிஸ்ட்களுக்கே கிடையாது அதனால வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பா தாமதப்படுத்திருக்கு அப்படியே இல்லை வந்தாலும் இதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவுல இருக்காது ஏன்னா ஹேர்ட் இம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு இப்பதைக்கு அறுபத்தாறு சதவீதம் பாப்புலேஷனுக்கு நம்ம ஒரு டோஸாவது கொடுத்தாச்சு இன்னும் ஒரு நவம்பர் மாசத்துக்குள்ள முக்காவசி அனைவருக்கும் இரண்டு டோஸும் கொடுக்கப்படும் என்பதில் ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த கொரோனானுடைய மூன்றாவது அலை வருவதற்கோ அல்ல இதனால வரக்கூடிய பாதிப்போ நமக்கு கண்டிப்பாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் லெதார்ஜியா இருக்க வேண்டாம் ஆனா அடுத்த மூன்று மாதத்துக்குள்ள நமக்கு வந்து அனைவரும் வேக்சினேட் செய்யப்பட்டாச்சு அப்படின்ற ஒரு நிலைமை வந்துன்னா கொஞ்சம் ஜா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அதாவது அஹ் கவலைப்படுவது அளவுக்கு நாம இந்த கொரோனா மூன்றாவது அலை இருக்காதுன்னு ஒரு நம்பலாம் அதாவது இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து அரசாங்கம் மட்டுமே வந்து முனைப்பா செயல்பட்டா நடக்காது மக்களும் வந்து இதை இந்த தடுப்பூசியை போடாம இருக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க சோ அப்படி இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு வந்து நம்ம வந்து எண்பத்தாறு இல்ல நூறு கோடியை வந்து நம்ம வந்து தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அநேகமா மூன்றாவது அலை வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்ற